இந்த வீடியோல ஒரு சூப்பரான Philips ட்ரிம்மரை நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். நம்ம சேனல்ல இந்த ட்ரிம்மர் வீடியோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப மாசம் ஆச்சு அப்படினு சொல்லலாம். சோ இது ஒரு சூப்பரான ட்ரிம்மர். நீங்க வந்து என்னதா புதுசா ட்ரிம்மர் வாங்க போறீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 1600 அந்த பட்ஜெட்ல வரும். சம்டைம்ஸ் இதோட பிரைஸஸ் வந்து கொஞ்சம் அப் ஆகலாம், டவுன் ஆகலாம். இதோட எக்ஸாக்ட் Amazon பை லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்ப, நீங்க கிளிக் பண்ணி பை பண்ணிக்க முடியும். ஸ்பெசிஃபிக்கா இதே லுக்ல இருக்க நிறைய ட்ரிம்மர் அவேலபிள் இருக்கு. ஆனா இதுல வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன அப்படினு சொல்றேன், இதுல குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்றதுலயே 0.4 ல இருந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பெசிஃபிக்கா இந்த ட்ரிம்மர்ல டைட்டானியம் பிளேட் கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரிம்மரை உண்மையிலே வாங்கினா ஒர்த்தா? இதுல என்னென்ன நெகட்டிவ் இருக்கு, என்னென்ன பிளஸ் இருக்கு எல்லாமே சொல்ல போறேன். ஸ்பெசிஃபிக்கா இதோட பேட்டரி பேக்கப் பத்தி இந்த வீடியோக்கு எண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீடா அன்பாக்சிங் பண்ணிரலாம். பாக்ஸ் இந்த மாதிரி குட்டியா காம்பாக்டா தான் கொடுத்திருப்பாங்க. Philipsல நிறைய ட்ரிம்மர் பாத்தீங்கன்னா இந்த 3000 சீரிஸ்ல உள்ள ட்ரிம்மர் சூப்பராவே இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த ட்ரிம்மரும் 3000 சீரிஸ்ல தான் வரும். ஆனா மாடல் நம்பர் இதுதான். இதே சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பிரைஸ் ஹை அல்லது டிகிரீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம்னா உள்ள புக்லெட்ஸ் கொடுத்திருப்பாங்க. உள்ளால ஸ்பேர்ல பிரஷ் அண்ட் ஒரு ட்ரிம்மர் பிளேட் கொடுத்திருப்பாங்க. இந்த பிளேட் பர்டிகுலரா நமக்கு இந்த ஏரியால எல்லாமே ட்ரிம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பெரிய பிளேட வச்சு நம்ம இந்த ஏரியால ட்ரிம் பண்ணோம்னா இந்த ஹேர் எல்லாமே கட் ஆகிரும். அதனால இந்த குட்டி பிளேடு இந்த ஏரியாவை நமக்கு ட்ரிம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த ட்ரிம்மரை கேரி பண்றதுக்கு ஒரு கவர் இருக்கும். இது ஓரளவுக்கு நார்மலான குவாலிட்டியில தாங்க இருக்குது. பட் ஓகே, உங்களுக்கு தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு கேபிள் கொடுத்திருப்பாங்க. நார்மலா Philips ட்ரிம்மர்ல இந்த மாதிரி பட்ட சார்ஜிங் டைப் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா அடாப்டர் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ட்ரிம்மருக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்ல கொடுத்திருக்காங்க. நம்ம ட்ரிம்மர்ல ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ற அடாப்டர் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இவங்க இந்த மாதிரி சார்ஜர் கொடுத்திருக்கனால நமக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா, நமக்கு வீட்டுல கரண்ட் இல்ல அப்படினால நம்ம வீட்டுல இருக்க பவர் பேங்க் யூஸ் பண்ணி அப்படி டைரக்டா எடுத்து பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி டைரக்டா நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். உள்ளால செப்பரேட்டா ட்ரிம்மர் கொடுத்திருப்பாங்க. அதே நம்ம வெளியே எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தாங்க பாக்குறதுக்கு அவுட்லுக் இருக்கு. செம சூப்பராவே இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இது வந்து பிளாக் கலர், பார்க்கவே செம சைனிங்கா இருக்கும். மெயினா கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. நல்ல கிரிப்பாவே இருக்குது. இதே டிசைன் இதே கிரிப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிரைசஸ் கொஞ்சம் வேரி ஆகலாம், ஆனா ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே வேரி ஆகும். ஸ்பெசிஃபிக்கா மோஸ்ட் ஆஃப் த ட்ரிம்மர்ல நிறைய சொல்லிட்டே போனாலும் நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எனக்கு பெருசா தெரியல. இந்த மாதிரி ரெண்டு பின்
பின்னு கொடுத்துருக்கிற பதிலாக அந்த சி டைப் கேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். தென் இதில் இன்னொரு டிராபேக் இருக்கு. இந்த பிலிப்ஸ் ட்ரிம்மர் நான் இதுக்கு முன்னால ரெண்டு மூணு ட்ரிம்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த ட்ரிம்மர் வந்து எப்போச்சு கீழே விழுந்து இந்த ஹெட் இருக்குல்ல இந்த கேப்பு, இந்த கேப் ஏதாவது அடி வாங்கிடுச்சு அப்படின்னா உள்ள உள்ள மெக்கானிசம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிரும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் செட் பண்ணுவீங்க, இது வந்து மூவே ஆகாது. அதனால மேக்ஸிமம் கீழே போடாத மாதிரி பார்த்துக்கோங்க. தென் மெயினாக நிறைய பேர் இதை தண்ணியில் வந்து முக்கி நல்லா கிளீன் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. கேப் மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த பிளேடை மட்டும் நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதில் மோட்டார் இருக்கும், அதில் டேரெக்டாகவே நீங்கள் வந்து வாட்டர் டிப் பண்ணி கழுவக்கூடாது. ஸோ அப்படியெல்லாம் வாட்டர் உள்ளால் இறங்கி அந்த போர்டெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு வாரண்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு சிம்பிளான அன்பாக்சிங் வீடியோவாக இருந்தாலும் இந்த ட்ரிம்மரை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அப்படின்னு நம்புறேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பிலிப்ஸ் பிராண்டோட ட்ரிம்மர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே பக்காவாக நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. புதுசாக பிலிப்ஸ் ட்ரிம்மர் வாங்க போகிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். பை பாய்.